நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நாம் தண்ணீரில் இப்பொழுது சேகரித்து வைக்கப்பட்ட புளியம்பூக்களை முழுவதுமாக இட்டு கொதிக்க வைக்க வேண்டும். அடுத்ததாக கொத்தமல்லி 5 கிராம், இறுதியாக மிளகு 1/4 தேக்கரண்டி போதுமானது. நமக்கு அற்புதமான பித்தத்தை தணிக்கக்கூடிய புளியம்பூவினுடைய தீனி தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். சீத பித்தம் என்று சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் ஆர்டிகேரியா என்று அழைக்கக்கூடிய இந்த பித்தம் அதிகமானால் தலைப்பகுதியில் பித்தம் அதிகரித்து தலைமயக்கம் மற்றும் கிறுகிறுப்பு ஏற்படும். வாயிலிருந்து உமிழ்நீர் சுரந்து கொண்டே இருக்கும். ஒரு வகையான புளியேப்பம் வந்து கொண்டே இருக்கும். இவற்றை மிகவும் எளிமையான முறையில் அளவிற்கு அதிகமாக பொருட்செலவு செய்யாமல் நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டே நாம் எளிமையாக சரி செய்யக்கூடிய புளிய மரத்தினுடைய பூவிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த தீநீர் மிக சிறந்த ஓர் அற்புதமான பித்தம் போக்கி என்று கூறினால் மிகையாகாது. ஏனென்றால் இந்த தீநீரை பகல் வேளையில் மட்டுமே நாம் பருக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தீநீரினுடைய மருத்துவ குணங்கள் இரத்தத்தில் பூரணமாக கலந்து நாம் ஓடி ஆடி விளையாடி வேலை செய்கின்ற பொழுது இரத்தத்தோடு கலந்து நமக்கு பித்த மயக்கத்தை தருகின்ற அந்த பித்த சுரப்பியை கட்டுக்குள் கொண்டு வந்து படிப்படியாக பித்த மயக்கம் தணிந்துவிடும். உடலுக்கு ஆரோக்கியம் ஏற்படும். மேலும் தலை கிறுகிறுப்பு, தலை மயக்கம் இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த தீநீருக்கு உள்ளது. அன்பான நேயர்களே, எளிமையான இந்த தீநீரை நீங்களும் பருகலாம், பிறருக்கும் பரிந்துரை செய்யலாம். நோய் உடையவர்கள் இந்த தீநீரை பருகி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.